அதாவது டாப் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கேருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் ஓம் பக்கம் நான் திருப்பி விட்டுருக்கேன்டா அப்படின்றார் கர்த்தர். தெற்கத்து வெள்ளங்களை திருப்புகிறது போல் தேவன் வந்து ஆசீர்வாதத்தை திருப்பி விடுறாராம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த இரவு வேளையில் அது உங்களுக்குள்ளே கடந்து வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்கிறார். ப்ரைஸ் காட், ஹலலூயா. உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் இந்த புதன்கிழமை வேதாகம அந்த வகுப்பிற்கு, பைபிள் ஸ்டடிக்கு. உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் பெருகுவீர்களாக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கிறது. கர்த்தவங்களை பெருக பண்ணுவார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்கள் மீது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது உங்களை பெருக பண்ணுகிறது, இன்னும் பெருக பண்ணும். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நண்பக்குரியவர்களே, நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் நீங்கள் இந்த நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள் கடந்து வருகிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை அனுப்புகிறார். யா, அது என்ன பண்ணுது? ஷெபானாட் ராஜஸ்திரி திரும்பி செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதங்களோடு திரும்பி சென்றது போல, சாலமனை பார்க்க வந்து திரும்பி செல்லும்போது ஆசீர்வாதத்தோடு திரும்பி சென்றது போல, சாலமனை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் கேட்டுவிட்டு திரும்பி செல்லும்போது நாமும் அதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சூப்பர் அபண்டன்ட் லைஃப், லிவிங் த லைஃப், லிவிங் பியாண்ட் த லைஃப் லிமிட்ஸ், த லைஃப் லிவிங் பியாண்ட் லைஃப் லிமிட்ஸ். வாழ வேண்டிய வாழ்க்கையின் எல்கைகளுக்கு மேலாக வாழ்வது. ஹலலூயா. போன வாரம் ஒரு பிரதர் அனுப்பிச்சிருந்தார் இந்த வாரம் மெசேஜுக்கு அப்புறம். நேற்று மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ஒரு மன்னருடைய பொண்ணுக்கு நினைக்கிறேன் திருமணம், ஒரே நாள் இரவுக்காக $7 பில்லியன் நினைக்கிறேன் செலவழிக்கப்பட்டது ஒரு நாள் ரிசப்ஷனுக்கு. வருகிற எல்லோருக்கும் வைர மோதிரம் கைத்தட்டுங்க. இதே தட்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியாம் போல. படித்தவொடனே எனக்கு ஒரு ரோசனை ஞாபகம் வந்துச்சு, ஒழிந்து போகிறவைகளே மகிமையுடையதாக இருக்கும் என்றால் நிலைத்து நிற்பது அதிக மகிமையுடையதாக இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம் எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். ஆமாம், எகிப்தோட சம்பாத்தியம், அந்த உலகத்தின் சம்பாத்தியம். எப்போவுமே பாருங்களேன், இந்த மினிஸ்ட்ரி வேலை பார்க்குறவங்க வந்து மினிஸ்ட்ரி மேகசின்லலாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இது அட்வர்டைஸ்மெண்ட். என்னென்னா, தமிழ் ஆங்கிலம் நன்கு டைப்படிக்க தெரிந்த வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து ஊழியத்திற்கு தேவை, ரட்சிப்பின் அனுபவம் தேவை, ஊழியம் செய்ய. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம்பளம் ரொம்ப எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். எங்கள் ஃப்ளைட்டுக்கு பைலட் தேவைன்னு 1996 கோப்லாண்டோட மேகசினில் பார்த்தேன். எங்கள் ஃப்ளைட்டுக்கு, ஆமேன், எங்களுக்கு ஃப்ளைட்டு தேவைன்றீங்களா? எல்லாம் மாறுது. அமெரிக்கர்களின் தேவன் இந்தியர்களின் தேவன். ஆமேன். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறவனை கம்பேர் பண்ண வேணாங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறவனே கம்பேர் பண்ணலாம். ஏன்னா பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிற அவர்கள் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அதை இங்கே பூமியில் நாம் அனுபவிக்க முடியும் என்பது தான் வேதம் தருகிறது. ஏனென்றால் மறித்து விட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள். என்ன, பாதி பேர் அந்த ரூமில் இருக்கிறாங்க, மீதி பேர் நம்ம இந்த ரூமில் இருக்கிறோம். மற்றபடி நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த சாயலோடு நாம் தங்கியிருக்கோம், உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஸோ எகிப்தின் சம்பாத்தியம்னா என்னன்னு தெரியணும். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், அவனுடைய பிஸ்னஸ்ஸு, ப்ராஃபிட் என்னன்னு நமக்கு தெரியணும். தெரியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த வசனத்துடைய தாற்பரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு எகிப்து தெரியாது, சம்பாத்தியம் தெரியாது, எத்தியோப்பியா தெரியாது,
வர்த்தகலாம் தெரியும். உலகத்துக்காரன் என்ன சம்பளம் வாங்குறான்னு பாருங்க. அதை விட அதிகமாக தான் மினிஸ்ட்ரியில் கொடுக்கணும். அதை விட அதிகமாக தான் வந்து உங்களுடைய இன்கம் இருக்கணும். அதாவது டாப் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கேருந்து எல்லா ஆசீர்வாதத்தை ஓம் பக்கம் நான் திருப்பி விட்டுருக்கேன்டா அப்படின்றார் கர்த்தர். தெற்கத்து வெள்ளங்களை திருப்புகிறது போல் தேவன் வந்து ஆசீர்வாதத்தை திருப்பி விடுறாராம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த இரவு வேளையில் அது உங்களுக்குள்ளே கடந்து வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போன வாரம் நான் கேட்டது போல் ஆமேன் ஆமேன் கேட்டது போல் வந்து பாருங்கள். இப்போ போன இரவு அந்த செய்தி கேட்டுக்கொண்டு அந்த இரவில் தேவன் கதவுகளை திறக்க ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் திறந்து கொண்டு இருக்கிறார். எஸ் வி ஆர் என்டரிங் இன்டு த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். ஆமேன். வாழ்க்கை ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு எதற்காக என் அன்புகள் இது பூமியிலே சாட்சியாக இருப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஸோ ஐஸ்வர்யத்தை தொடர்ந்து கேளுங்கள், ஐஸ்வர்யத்தை தொடர்ந்து பேசுங்கள். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன செய்து நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலிலே, எல்லாவற்றிலும் வெளிப்படுகிறது. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வாராக.